அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த வீடியோவில் சஹீஹ் புகாரியில் அத்தியாயம் 31 இருக்கக்கூடிய தராவீஹ் தொழுகை அப்படிங்கிற இருக்க தலைப்பு கீழே இதில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு 7 ஹதீஸ் தான். அதில் நிறைய விளக்கங்களும் இருக்குது. இன்ஷால்லா அதை ஃபுல்லாக கேளுங்க. அத்தியாயம் 31 தராவீஹ் தொழுகை. அளவற்றாளனும் கருணையுடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ரமலானின் தொழுது வணங்குவதின் சிறப்பு. ஹதீஸ் 2008-2009. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் சிறப்பு பற்றி கூறினார்கள். ரமலானின் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தும் தொழுது வணங்குபவரின் முன்னர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ரமலானின் இரவு தொழுகையை அவரவர் தனியாக தொழுது கொள்ளும் இந்நிலையில் மக்கள் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சியின் ஆரம்ப காலத்திலும் நிலைமை இவ்வாறே இருந்தது என இமாம் இப்னு ஹிஷாப் சஹரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 2010 அப்துல் ரஹ்மான் இபின் அப்துல் காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ரமலான் மாதத்தில் ஓர் இரவில் பள்ளிவாசலுக்கு சென்றேன். அங்கே மக்கள் பிரிந்து பல குழுக்களாக இருந்தனர். சிலர் தனித்த தொழுது கொண்டிருந்தனர். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைவரும் ஓர் இமாமின் கீழ் திரட்டினால் அது சிறப்பாக அமையுமே என்று கூறிவிட்டு அந்த முடிவுக்கு உறுதியாக வந்து மக்களை உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் திரட்டினார்கள். பின்னர் மற்றொரு நாள் இரவில் அவர்களுடன் நான் சென்றேன். மக்களெல்லாம் தங்கள் இமாமை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த புதிய ஏற்பாடு நன்றாக இருக்கிறது. இப்பொழுது இரவின் முற்பகுதியில் நின்று வணங்குவதை விட உறங்கிவிட்டு பின்னர் இரவின் பிற்பகுதியில் வணங்குவது சிறந்ததாகும் என்று கூறினார்கள். மக்கள் இரவின் முற்பகுதியில் தொழுது வந்தனர். இரவின் கடைசி நேரத்தில் தொழுவதை குறித்து இவ்வாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினர். ஹதீஸ் 2011 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் இரவு தொழுகை தொழுதார்கள். ஹதீஸ் 2012 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நள்ளிரவில் பள்ளிக்கு சென்று தொழுதார்கள். அவர்களை பின்பற்றி மக்களும் தொழுதார்கள். விடிந்ததும் மக்களை இது பற்றி பேசிக்கொண்டார்கள். மறுநாள் முதல் நாளை விட அதிகமான மக்கள் திரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நின்று தொழுதார்கள். விடிந்ததும் மக்கள் இது பற்றி பேசிக்கொண்டார்கள். இந்த மூன்றாம் இரவில் பள்ளிவாசலுக்கு நிறைய பேர் வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார்கள். அவர்களை பின்பற்றி மக்களும் தொழுதனர். நான்காம் இரவில் பள்ளிவாசல் கொள்ளாத அளவிற்கு மக்கள் திரண்டனர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்குத்தான் வந்தார்கள். சுபஹ் தொழுகையை முடித்ததும் மக்களை நோக்கி தஷாவுத் மொழிந்து, நான் இறைவனை போற்றி புகழ்ந்து கூறுகிறேன். நீங்கள் வந்திருந்தது எனக்கு தெரியாமல் இல்லை. எனினும் இது உங்களின் மீது கடமையாக்கப்பட்டு அதை உங்களால் நிறைவேற்ற இயலாமல் போய்விடும் என்று நான் அஞ்சினேன் என்று கூறினார்கள். நிலைமை இப்படியே இருக்க, ரமலானின் இரவு தொழுகையை மக்கள் தனித்தனியாகவே தொழுது கொண்டிருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்று அறிவிப்பாளர் இமாம் ஸுஹ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் 2013 அபு சலாமா இவன் அப்துல் ரஹ்மான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை ரமலானில் எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு, ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காத்துகளை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழமாட்டார்கள். 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதன் அழகையும் நீளத்தையும் பற்றி கேட்காதே. பின்னர் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதன் அழகையும் நீளத்தையும் பற்றி கேட்காதே. பின்னர் 3 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று கூறினார். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி அவர்களே, வித்ர் தொழுவதற்கு முன் நீங்கள் உறங்குகின்றீர்களே, உலு நீங்கிவிடுமே என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, என் கண்கள் தான் உறங்குகின்றன, என் உள்ளம் உறங்குவதில்லை என்று கூறினார்கள்.